இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கடல் சம்பந்தமான அஞ்சு ஹாலிவுட் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கடல்ல மனிதர்கள் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏலியன் வந்துட்டா அந்த கடல்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத அந்த படத்துல வேற லெவல்ல காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கடலுக்குள்ள திடீர்னு சுறாமீன் வந்து அட்டாக் பண்ணிச்சுனா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் வேற லெவல்ல காட்டியிருப்பாங்க. இப்ப நம்ம பார்க்க போற படத்துல எல்லாமே கிராபிக்ஸ் அட்வென்ச்சர் வேற லெவல்ல இருக்கும். இல்லாத ஒரு பொருளை அதாவது நேரைய நமக்கு லைவ்ல காட்டி வேற லெவல்ல காட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட தாறுமாறான அஞ்சு கடல் சம்பந்தமான படங்களை பத்தி பார்க்கலாம். வாங்க மூவிக்குள்ள போலாம். நம்பர் 5 த மெக். இந்த படம் 2018ல தான் ரிலீஸ் ஆச்சு. IMDB 5.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மெயினான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க ராட்சச ஒரு மிருகத்தை தெரியாம எழுப்பி விட்டுருந்தாங்க. அது எலும்பி வந்து வேற லெவலில் கடலையே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசம் இருக்கும், இறந்து போயிட்டதா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது இறக்காம கடல் கடியில் வாழ்ந்துகிட்டு இருந்தால் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த படத்தில் சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. அந்த ராட்சச மிருகத்தை அழிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவை களத்தில் இறங்கி வேற லெவலில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பார். இவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மோட்டை ஜாசன் சேத்தம் தான். இந்த படம் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஒரு படம் பார்த்த திருப்தி இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் கிராஃபிக்ஸ் எல்லாமே வேற லெவலில் கட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான என்டர்டைன்மெண்ட்டாகவே போய்கிட்டு இருக்கும். இந்த படத்தோட விசுவல்ஸ்க்காகவும் சவுண்ட் எஃபெக்ட்டுக்காகவே நான் உங்களை இந்த படத்துக்கு ரெஃபர் பண்ணுவேன். இந்த படம் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. நம்பர் 4 பேட்டல் ஷிப். இந்த படம் 2012ல் தான் ரிலீஸ் ஆச்சு. IMDB 5.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பரான தாறுமாறான படம் அப்படின்னு சொல்லலாம். IMDB-யை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு கம்மியான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் சூப்பராக தாறுமாறாக இருந்துச்சு, விசுவல்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தோட சிம்பிளான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுகிரகத்தில் இருக்கக்கூடிய வேற்றுகிரக வாசிகள்லாம் பூமியில் வந்து சிக்னலை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு பூமியவே தன்வசப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் வேற்றுகிரக வாசிகள் வந்து இறங்குற இடம் வந்து நடுக்கடலாக இருக்கும். அந்த இடத்துல US ரோந்து போயிட்டு இருக்கும் அந்த டயத்தில் US ராணுவத்துக்கும் வேற்றுகிரக வாசிகளும் சண்டை நடக்கும் அப்போ முதல் US ராணுவத்தை நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி போட்டுரும் அந்த வேற்றுகிரக வாசிகள் அதுக்கப்புறம் அந்த ஏலியனை எப்படி அழிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த வேற லெவலில் இருக்கும். இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது, சூப்பரான படம் அப்படின்னே சொல்லலாம். நம்பர் 3 ரைஸ் ஆஃப் எம்பையர். இந்த படம் 2014ல் தான் ரிலீஸ் ஆச்சு. IMDB 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட தமிழ் கருத்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 பருத்தி வீரர்களோட செகண்ட் பார்ட் இந்த படம். அதாவது 300 பருத்தி வீரர்கள் படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட செகண்ட் பார்ட் தான். அதாவது இந்த ரெண்டு கதையும் ஒரே டயத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கோம், வேறு வேறு இடத்துல நடந்துகிட்டு இருக்கோம். அதை தான் இந்த படத்தில் செகண்ட் பார்ட்டாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட மெயினான கதை என்னென்னா, நம்ம ஹீரோ வந்து கடலுக்குள்ளே போயிட்டு கடல் ராணியோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். அதாவது எதிர் டீம்காரங்களும் கடலில் வருவாங்க, நம்ம ஆட்களும் கடலுக்குள்ளே போய் வேற லெவலில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக 18+ இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி சீன் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரத்தையும் சதமாக தான் இந்த படத்தில் ஃபுல்லாகவே காட்டியிருப்பாங்க. கொலை குத்து சாவு அப்படிங்கிறத இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் மரணத்தை தான் காட்டியிருப்பாங்க. வேற லெவலில் இருக்கும் அப்படின்னே சொல்ல ஒரு சூப்பரான அதிரடி மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லாம் அவைலபிளாக இருக்குது. நம்பர் 2 டைட்டானிக். இந்த படம் 1997ல் தான் ரிலீஸ் ஆச்சு. IMDB 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னு உலகத்தில் யாருமே சொல்ல மாட்டாங்க. உலகத்தில் உள்ள எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த காதல் காவிய படத்தை பற்றி சிம்பிளான கதை என்னென்னா, அதாவது கடலுக்குள்ளே போயிட்டு இருக்க ஒரு காதல் ஜோடி போயிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் கப்பல் வந்து நடுக்கடலில் பனிப்பாறையில் மோதி ரெண்டாக உடஞ்சி விழுவோம். இதுதான் இந்த படத்தோட மெயினான கான்செப்ட். இந்த படத்தை நீங்கள் ஹீரோனிக்காக பார்க்கலனாலுமே கப்பல் உடஞ்சி ரெண்டாக முங்குறது வேற லெவலில் இருக்கும். இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இந்த படம் உண்மையிலே நடந்த சம்பவம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடக்கக்கூடிய நைட் சம்பவங்கள் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். மேட்ரிஸும் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட் டயத்தில் அந்த கப்பல் மூங்குறது எல்லாமே வேற லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இன்னொரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்பர் 1 ஸ்பைடர் ஆஃப் த கெரிபியன். இந்த படம் 2003ல் ஆரம்பிச்சு 2017 வரைக்கும் வேற லெவலில் படம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோ ஜானி டிப் தான் வேற லெவலில் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் படத்தில் இருந்த எல்லாமே 8 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. IMDB-லேருந்து 8 ரேட்டிங் மேலே தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான படம் அப்படின்னே சொல்லலாம்.
இந்த படத்தோட சிம்பிளான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடற்கரையோட வாழ்க்கை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் விவரிச்சிருக்கோம். கடலுக்குள்ளே வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம ஜானி டீப் சின்ன வயசுலேருந்து எப்படி கடற்கொலைனா மாறினா, அதுக்கப்புறம் கடற்கொலைனா மாறி கடற்கொலைனா மாறினது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலுக்கும் கேப்டன் ஆகி எப்படியெல்லாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறத சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. என்னதான் இந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோ வேற லெவலாக இருந்தாலுமே, அவர் ஒன்றும் வீரனோ சூரனோலாம் கிடையாது, நார்மலான ஒரு மனுஷன் தான். ஆனால் காமெடிக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் நீங்கள் என்னென்ன சீன்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அந்த எல்லா சீனுமே இந்த படத்தில் இருக்குது. அந்த மாதிரி சீனும் இருக்குது, காமெடி இருக்குது, அட்வென்ச்சர் இருக்குது, எமோஷன் இருக்குது, எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. சூப்பரான படம் அப்படின்னே சொல்லலாம். வேர்ல்டு கிளாசிக் நம்பர் ஒன் படம் அப்படின்னு சொல்லலாம். பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த படத்தில் உள்ள எல்லா பாட்டுமே தமிழ் டப்பிங்லாம் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இன்னைக்கு ஒரு வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.